ஜெயிலரை விட இது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா, அதை விட பெட்டராக இருக்கு. அதனால கொஞ்சம் வெளில சீன் அந்த சீன் இருக்கும். இது டோட்டலாகவே ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஃபேமிலியை கூட்டு வந்தேன், இப்போ ரெண்டு பசங்க அங்கே இருக்காங்க. என்கவுண்டரை பற்றி தான் சார் சொல்லியிருக்காங்க, நிரபதாரி வந்து தண்டிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பர் ஸ்டாருக்காக பார்க்கலாம் சார். ஃபர்த் ஃபாசில் சொல்லியதே தேவையில்ல, நேச்சுரல் ஆக்டிங். படம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு காமெடியன் இல்லாததுக்கான ஒரு இதுவே அவர் கொடுக்கல. காமெடியும் அவர் பண்ணிக்கிட்டு அவர் வர சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு டெக்கி கேரக்டரில் வந்து சூப்பர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்கவுண்டர்ஸ் அண்ட் எப்படி என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஃபேக் என்கவுண்டர்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இதாகும்னு சொல்லியிருக்குது. பட் அதுக்கு எஜுகேஷன் ஸ்கேம் பார்த்தினா என்ன மாதிரி அதில் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கடன் வாங்கி எப்படி படிக்க வைக்கிறாங்க, ஒரு இந்தியாவில் எப்படி கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் இப்போ எல்லாமே இருக்குது இல்லையா, இப்போ எது எடுத்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் உள்ளே போக முடியுன்றாங்க. அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்துருக்காங்க. ஆன்லைன் லேர்னிங் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றின இப்போ ஸ்கேம்ஸ் அதெல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க, அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே சமமான கல்வி. ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கான ஒரு காமனான கல்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, இடையில ஒரு 20 நிமிஷம் லாக் இருந்துச்சு, மற்றபடி படம் ஓகே தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்த் பாசிலோட சீனு, மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரபரப்பான சீன் பார்த்தீங்கன்னா ரஜினி லாஸ்ட்டாக வருவார் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு. இடத்துல எனக்கு இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் அதை பார்த்தா மெயினாக இருக்குது. ஒரு போலீஸ் வந்து எப்படி கணக்கு காட்டுது அப்படின்றத ஒரு கான்செப்டாக வச்சு, அதுக்கு பின்னாடி வந்து மெயின் கல்ப்ரிட் ஒரு பெரிய ஒரு பிக் பாஸ் ஒருத்தர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் கதை இது.